ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் காமேஷ். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா டூல்ஸை பற்றி பார்க்க போகிறோம். முந்தின கிளாஸில் என்ன பார்த்தோம்னா பேனல்ஸை பற்றி பார்த்தோம். இப்போ வந்து டூல்ஸை பற்றி பார்ப்போம். டூல்ஸில் வந்து ஃபஸ்ட்டு டூல் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கி டூல். இதுக்கு ஷார்ட்கட் வந்து எம்மு. இப்போ நான் வந்து டைரெக்டாக டூல் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். மார்க்கி டூலை வச்சு எப்படி என்ன யூஸ் பண்ணலான்னா, மார்க்கி டூலை வச்சு இப்போ நான் இந்த இடத்துல இப்போ மார்க்கி டூலை வச்சு மேலேருந்து கீழே ட்ராக் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நம்ம வேணால் இந்த இதை டிலீட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இதில் வந்து கலர் ஃபில் பண்ணுறதுனா ஃபில் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி செலக்ட் பண்ணி ஃபில் பண்ணிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த மார்க்கி டூல். அடுத்தது இதை வந்து டீ செலக்ட் பண்ணுறதுக்கு வந்து செலக்டில் போயிட்டு டீ செலக்ட் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா டீ செலக்ட் ஆயிரும். அடுத்தது வந்து மூ டூல். மூ டூல் எதுக்குன்னா இதோட ஷார்ட்கட் வந்து வி. இப்போ பார்த்திங்கன்னா அங்கே கொண்டு போனாலே மூ டூல் அப்படின்னு வந்து வி ப்ராக்கெட்டில் போட்டிருக்கு இல்லைங்களா. அப்போ வந்து நம்ம வந்து வியை கிளிக் பண்ணோம்னா மூ டூல் வந்து செலக்ட் ஆயிரும். மூ டூலை வச்சு என்ன பண்ணலான்னா, இப்போ வந்து நம்ம வந்து இந்த ஃபோட்டோஷாப் CS6 டூட்டோரியல் இன் தமிழ் அப்படின்றத மூவ் பண்ணோம்னா மூவ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அதை செலக்ட் பண்ணி மூவ் பண்ணோம், மூவ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பிக்சரை வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு தான் அந்த மூ டூலு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த லேசர் டூல். லேசர் டூல் பார்த்திங்கன்னா இப்போ இந்த போர்ஷன் எனக்கு வேணாம் அப்படிங்கும்போது இந்த போர்ஷனை மட்டும் லேசர் டூல் மூலயமா இது பண்ணி கட் பண்ணிக்கலாம், டெலீட் பண்ணிக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். திரும்பி வேண்டாம் எனக்கு அந்த இது அங்கேயே இருக்கணும் அப்படின்னா கண்ட்ரோல் ஆல்ட்டு இசட் கொடுத்தீங்கன்னா திரும்பி வந்துடும். அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் அது என்னது லேசர் டூல். லேசர் டூல் வந்து அதுக்காக யூஸ் பண்ணுறோம். அடுத்து வந்து இதை டீ செலக்ட் பண்ணுறதுக்கு செலக்டில் போயிட்டு டீ செலக்ட் அப்படின்னு கொடுத்தோம்னா டீ செலக்ட் ஆயிரும். அடுத்து வந்து பாலிகான் டூல். பாலிகான் டூல்னால் என்ன, பாலிகான் ஷேப்பில் வந்து கட் பண்ணுறதுக்காக தான் பாலிகான் டூலு. இப்போ இங்கே ஒரு கிளிக் பண்ணிட்டேன், இங்கே ஒரு கிளிக் பண்ணியிருக்கேன், இங்கே ஒரு கிளிக் பண்ணியிருக்கேன், இங்கே ஒரு கிளிக் பண்ணியிருக்கேன், இங்கே ஒரு கிளிக் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பாலிகான் ஷேப்பில் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். வேண்டாம் அப்படின்னா திரும்பி கண்ட்ரோல் ஆல்டி செட் கொடுத்தீங்கன்னா வந்துடும். அதுக்காக தான் இந்த பாலிகான் டூல் யூஸ் பண்ணுறோம். அடுத்து வந்து அதில் வந்து இன்னொரு டூல் இருக்குது, மேக்னெட்டிக் டூல். இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிக்கும், அதுக்காக யூஸ் பண்ணுறோம். மேக்னெட்டிக் டூல் பாருங்கள், இப்போ ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகுதா. இந்த மாதிரி செலக்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த டூல் யூஸ் பண்ணுறோம். நாம் இப்போ ஒரு ஃபோட்டோவே கட் பண்ணுறோம்னா இந்த மாதிரி நம்ம நமக்கு என்னென்ன வேணுமோ அந்தளவுக்கு மட்டும் செலக்ட் பண்ணி நம்ம அந்த ஃபோட்டோவை வந்து கட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இப்போ ரஜினியோட முகத்தில் வந்து நான் ரஜினி முகத்தை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு பண்ணியிருக்கேன். இது என்ன பண்ணலான்னா இப்போ வந்து நான் வந்து கண்ட்ரோல் ஜே கொடுத்தேன்னா ரஜினியோட முகம் மட்டும் தனியாக வந்து செலக்ட் ஆகி வந்துடும். இப்போ நான் அதை எப்படின்னு காமிக்கிறேன், கண்ட்ரோல் ஜே கொடுத்துருக்கேன், இப்போ வந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், ரஜினியோட ஃபேஸ் மட்டும் வந்திருக்கா. இந்த மாதிரி பண்ணுறதுக்கு தான் நாம் வந்து அந்த லேசர் டூல் யூஸ் பண்ணுறோம், மேக்னெட்டிக் லேசர் டூல். ஓகேங்களா. அடுத்து பார்க்கலாம்னா குயிக் செலெக்ஷன். குயிக் செலெக்ஷன் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா குயிக்காக ஒரு ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி செலக்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த குயிக் செலெக்ஷனுங்கிறத யூஸ் பண்ணுறோம். இதை போக வைக்கிறதுக்கு செலக்டில் போய் டீ செலக்ட் கொடுத்தீங்கன்னா போயிடும். அதே மாதிரி மேஜிக் வேண்ட் டூல் அப்படின்னா மேஜிக் டூல் வந்து யூஸ் பண்ணி அதே மாதிரி நமக்கு அந்த இடம் மட்டும் வேறு கலர் மாற்றணும், இல்லை அந்த இடம் ஃபுல்லாக வேறு கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, இல்லை அந்த இடம் வேண்டாம் அப்படின்னா டெலீட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி எல்லாமே பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த ஒயிட் கலருக்கு வந்து எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு நீங்கள் வந்து வேறு ஏதாவது பெயிண்ட் ப்ரெஷ் வச்சு அந்த இடம் மட்டும் செலக்ட் பண்ணிங்கன்னா இப்போ வந்து அந்த கலர் வந்து செலக்ட் ஆகிடும். அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறது தான் அந்த மேஜிக் வேண்டக் டூல். வேண்டாம் அப்படின்னாலும் டெலீட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த மேஜிக் வேண்டக் டூல் வந்து யூஸ் பண்ணுறோம். அடுத்து வந்து க்ராப் டூல். க்ராப் டூலுங்க எல்லாத்துக்கும் தெரியும், ஃபோட்டோஷாப்லேயே இருக்குது.
இருக்குது, நம்ம பெயிண்ட்லேயும் இருக்குது. இப்போ இந்த இடம் வேணும் அப்படின்னா இந்த இடம் மட்டும் செலக்ட் பண்ணி க்ராப் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த க்ராப் டூலு. அடுத்து வந்து அதில் வந்து ஸ்லைஸ் டூல் இருக்குது, ஸ்லைஸ் செலக்ட் டூல் இருக்குது. இது வந்து வெப்சைட் டிசைன் பண்ணுறவங்களுக்கு யூஸ் ஆகும். இந்த ஸ்லைஸ் டூலு, அந்த ஸ்லைஸ் செலக்டட் டூலு அப்படிங்கிறதெல்லாம். அடுத்தது வந்து நம்ம ஐட்ராப்பர் டூல் பற்றி பார்க்கலாம். ஐட்ராப்பர் எதுக்குன்னா, இப்போ வந்து எனக்கு இந்த இடத்துல வந்து இப்போ நான் இப்போ செலக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, ஒயிட் கலர் வந்து செலக்ட் ஆயிடுச்சிங்களா. இந்த மாதிரி நமக்கு எந்த கலர் வேணுமோ ஐட்ராப்பர் டூலை வச்சு யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த ஐட்ராப்பர். அதில் வந்து ரூலர் இருக்குது. ரூலர் எதுக்குன்னா, இங்கேருந்து நான் ஒரு கோடு போடுறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து அதில் வந்து நோட்டுன்றது. நோட் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா, இப்போ நம்ம இந்த இடத்துல ஏதோ ஒன்று பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதை வந்து நோட்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். டைப் ஹியர் அப்படின்னு யூஸ் பண்ணிவிட்டு பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நோட்டு வந்து போட்டு வச்சுக்கலாம். அதையும் டிலீட் பண்ணிடலாம், அது வேண்டாம். இந்த இப்போதைக்கு இந்த ஆர்க் டூலை பற்றி மட்டும் பார்த்துருக்கோம். இனி அடுத்த பார்ட்டில் வந்து மிச்ச டூலை பற்றியெல்லாம் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.